السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله، أما بعد، பாசத்தில் கூறிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு மனிதன் பாலைவனத்தில் பயணம் செய்கிறார். பயணம் செய்யும் பொழுது பாலைவனத்தில் பயணம் செய்வதற்காக தன்னுடைய ஒட்டகத்தையும் தான் உண்பதற்காக உணவுகளையும் குடிபானங்களையும் கெட்டிக்கொண்டு பாலைவனத்தில் பயணத்தை ஆரம்பிக்கிறார். ஒரு இடத்தில் அவனுக்கு களைப்பு ஏற்பட்டு ஒரு மரத்தினுடைய நிழலில் அவன் ஓய்வெடுக்குகிறான். ஓய்வெடுக்கும் பொழுது தன்னுடைய ஒட்டகத்தை அந்த மரத்தில் கெட்டி போடுகிறான். அந்த ஒட்டகத்திற்கு மேல்தான் உணவுகளும் குடிபானங்களும் இருக்கிறது. திடீரென்று சிறிது உறக்கத்திற்கு பிறகு கண்விழித்து பார்க்கிறான், கெட்டப்பட்ட ஒட்டகம் காணாமல் போய்விட்டது. பாலைவனத்தின் அலாபுறங்களிலும் தேடுகிறான். ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறான், ஒட்டகம் இல்லாமல் பாலைவனத்தை கடக்க முடியாது. அந்த ஒட்டகத்திற்கு மேல்தான் உண்ணக்கூடிய உணவுகளும் குடிபானங்களும் கூட இருக்கிறது. ஒரு முடிவுக்கு வருகிறான், நமக்கு மரணம் நெருங்கிவிட்டது. நடந்து நாம் மரணிப்பதை விட இந்த மரத்தினுடைய நிழலிலேயே திருப்பியும் உறங்கி நாம் மரணித்து விடலாம் என்பதாக மீண்டும் அவன் உறங்க ஆரம்பிக்குகிறான், தூங்க ஆரம்பிக்குகிறான். சிறிது நேரத்திற்கு பிறகு அவன் கண் விழிக்குகிறான். கண் விழித்து பார்த்தால் காணாமல் போன அந்த ஒட்டகம் அவனினுடைய உணவுகள் குடிபானத்தோடி அவன் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறான். எவ்வளவு மகிழ்ச்சி அடைவான்! அல்லாஹுவின் தூதர் இந்த உதாரணத்தை சொல்லி சொன்னார்கள். ஒரு மனிதன் தான் காணாமல் போன ஒட்டகத்தை மீண்டும் அவன் கண்டுபிடிக்கும் பொழுது எவ்வளவு மகிழ்ச்சி அடைவானோ அந்த பாலைவனத்தில், அதை விடவும் அதிகமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதன் அல்லாஹுவிற்கு பாவம் செய்துவிட்டு அல்லாஹுவிடத்தில் தௌபா செய்யும் பொழுது அதிகமாக அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான். வாழக்கூடிய காலத்தில் அல்லாஹுவிற்கு நாம் மாறு செய்திருப்போம். நிச்சயமாக அல்லாஹுவின் தூதர் கூறினார்கள், ஒவ்வொரு நாள் இரவிலும் அல்லாஹ் முதல் வானத்தில் கொண்டு சப்தமிடுகிறார், ஹல் மின் தாயிபீன், பாவம் செய்தவனே, என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பதற்கு நீ தயாராக இருக்கிறாயா என்று. அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் நாம் திருந்த வேண்டும் என்று அல்லாஹ் அவகாசத்தை தந்து கொண்டே இருக்கிறான். நம்ம எல்லோருக்கும் ஒரு ஆசை இருக்கிறது, நாங்களும் அல்லாஹுவின் பக்கம் பாவ மன்னிப்பு கேட்கிறோம், நாங்களும் திருந்த வேண்டும் என்பதாக. மார்க் அறிஞர்கள் நம்முடைய பாவ மன்னிப்பு அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டுமேயானால் சில நிபந்தனைகளை வைக்கிறார்கள். அதில் முதல் நிபந்தனை, நாம் என்ன பாவம் செய்து கொண்டிருக்கிறோமோ அந்த பாவத்தை விட்டு நாம் வெளியேற வேண்டும். பல சகோதரர்கள் வட்டியிலே இருப்பார்கள். வட்டி வாங்கி கொண்டே அல்லாஹுவிடத்தில் அல்லாஹுவை என்னை மன்னிக்கிறோம் என்று பிரார்த்தனை செய்வார். அசிங்கங்களை பார்க்கக்கூடியவராக இருப்பார், பார்த்து கொண்டே அல்லாஹுவை என்னை மன்னிக்கிறோம் என்பார். இது யாரை ஏமாற்றுவது? நம்மை நாமே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம். அப்போ முதல் நிபந்தனை, நாம் என்ன பாவம் செய்கிறோமோ அந்த பாவத்தை விட்டு நாம் வெளியேற வேண்டும். இரண்டாவது, நாம் என்ன பாவம் செய்தோமோ அதை நினைத்து வருந்த வேண்டும். அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்தி இருக்க, அல்லாஹ் என்னை மகிழ்ச்சிப்படுத்தி இருக்க, அல்லாஹுனுடைய அருள் கொடைகளை நான் அனுபவித்துக் கொண்டு அல்லாஹுவிற்கு நான் மாறு செய்கிறேனே என்று அந்த மனிதன் வருந்த வேண்டும். மூன்றாவதாக, இதற்கு பிறகு இனி இது போன்ற பாவங்களை நான் செய்ய மாட்டேன் என்று அவன் உறுதிமொழி எடுக்க வேண்டும். இந்த மூன்று நிபந்தனைகள் சரியாக இருந்தால்தான் நம்முடைய பாவ மன்னிப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். இது அல்லாஹுவிற்கும் அடியார்களுக்கும் மத்தியில் நடைபெற்ற பாவங்கள். நான்காவது ஒரு நிபந்தனையை அல்லாஹுவின் தூதர் கூறினார்கள், ஒரு அடியானுக்கும் மற்றொரு அடியானுக்கும் நிகழ்ந்துவிட்ட பாவம் என்பது ஒரு அடியானினுடைய உரிமையை நாம் பறித்து விட்டோம். ஒரு மனிதனை நாங்கள் நோவினைப்படுத்தி விட்டோம், ஒரு மனிதனை நாங்கள் காயப்படுத்தி விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், யாரினுடைய உரிமையை நீங்கள் பறித்தீர்களோ, யாரை நீங்கள் காயப்படுத்தினீர்களோ அவனிடத்தில் போய் நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். அவன் உங்களை மன்னித்தால், மேற்கூறப்பட்ட அந்த மூன்று நிபந்தனைகளும் சரியாக இருந்தால், உங்களினுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆதலால் என் அன்பு சகோதரர்களே, வாழக்கூடிய காலம் எப்பொழுது வேண்டுமையான நாம் மரணத்தை தழுகலாம். நாம் மரணிப்பதற்கு முன்னால் நம்முடைய பாவங்களுக்கு அல்லாஹுவிடத்தில் மன்னிப்பை பெற்றவர்களாக குர்ஆனில் அல்லாஹ் ஒரு அழகான வார்த்தை சொல்வான். நாம் பாவம் செய்கிறோம், நாம் நம்முடைய பாவத்திற்காக அல்லாஹுவின் பக்கம் பாவம் மன்னிப்பு கேட்கும் பொழுது நம்முடைய பாவங்களை மட்டும் அல்லாஹ் மன்னிப்பதாக இல்லை, நாம் எத்தனை பாவம் செய்தோமோ அந்த எல்லா பாவத்தையும் அல்லாஹ் நன்மையாக மாற்றி விடுவானாம். நாம் ஒரு பாவம் செய்து விடுகிறோம், அல்லாஹுவே நான் பாவம் செய்து விட்டேன் என்று கைகளை உயர்த்தும் பொழுது நம்முடைய பாவத்தை மட்டும் அல்லாஹ் மன்னிப்பதாக இல்லை, நாம் எவ்வளவு பாவம் செய்தோமோ அந்த எல்லா பாவத்தையும் அல்லாஹ் நன்மையாக, யுபத்திலுல்லாஹு சையிஆத்தையும் ஹசனாத், உங்களினுடைய எல்லா தீமைகளையும் நீங்கள் என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டால் நான் நன்மையாக மாற்றி விடுகிறேன் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாழும் காலமெல்லாம் அல்லாஹுவிற்கு மாறு செய்யாமல்
அப்படி மாறு செய்திருப்போம் என்றால் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து அல்லாஹுவின் மன்னிப்பை பெறக்கூடிய நல்ல மனிதர்களாக அல்லாஹ் உங்களையும் நம்மையும் உருவாக்கட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.